நாங்கள் எங்கள் மொழியை சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை மீட்சி வரவைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவினைய பாவனர். நீங்கள் பார்க்கிறீர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது முன்னவர்கள் மூதாதையர்கள். இப்போது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய கடைகளில் விளம்பர பலகையில் கூட நம் தாய்மொழி இல்லை. தமிழ் எழுத்து இருக்கும், ஆனால் ஆங்கில உச்சரிப்பு இருக்கும். அது ஒரு புது மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம் தாய்மொழியை நம் கண்முன்னே சிதைந்து அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடர்களாக மாறினார்கள். பிறகு 1600 ஆண்டுக்கு முன்பு தெலுங்கர்களாக மாறினார்கள். வெறும் 500 ஆண்டுக்கு முன்பு 15 நூற்றாண்டிலே மலையாளிகளாக மாறினார்கள். பிறகு துளுவர்களானார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று பாட்டு இருக்கு. இப்போது நாம் 90 விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை. இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படித்தான் மொழி சிதைந்து அழிந்து நாம் அழிந்தோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் லோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி இமயவரை பரவி இருந்த ஒரு இனம் இன்றைக்கு காலடியிலே குறுகி சிதைந்து அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ காரணம் என்ன? நாம் அடிமைகள் என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். தன் தாய் நிலத்தில் தன் தாய்மொழியில் படிக்க முடியாது, பேச முடியாது, படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலை இருக்குமானால் அந்த இனம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை இனம். நாம் சாதி அடிமை, மத அடிமை, மத போதை அடிமை, ஆங்கில அடிமை, எல்லாவற்றிற்கும் அடிமையாக இருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மீள மற்ற இனங்களைப் போல பெருமையோடு வாழ நமக்கென்று அரசியல் அதிகாரம் வலிமை அவசியப்படுகிறது. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும்? யாராவது ஒருவர் இதற்காக, இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை, இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்காக என்றைக்காவது நின்றிருக்கிறார்களா? எதற்காகவாவது? கல்வி மாநில உரிமை, மாநில பட்டியலிலிருந்து அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களிடத்திலே அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும்.